Hello guys, welcome back to our channel. So in the video la edhapathi paaga pora adivena vandu free fire la settings la pathina anga controls abindra or option vandirukom. So in the option la vandu pathina neraya settings vandu koduthirupanga. So in the settings vandu pathina gameplay ku romba undu mukkiyam seringla. So in the settings la eppadi vandu correct ana settings vandu kireda appdin solittu in the video ku la clear ah vandu paathrom. So in the late pannaama video ku la vellam adukku mudai eppom pola solradha innum vandu pathina like panna vandu paathirundhi appina kudunu notify ore like pannu kudutha video ku la irunga. So late pannaama video ku la vellam vaanga video ku la poyidalam. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்தாச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸ் வந்து போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்சாட்டுக்கான சென்சர் எடி சரிங்களா. இந்த சென்சர் எடி தான் வந்து ஹெட்சாட்டுக்கு நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். அந்த வீடியோ யாராச்சும் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் வந்து வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வைக்காதவங்க ஜென்ரல் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் வந்து வச்சுக்கோங்க. ரெட் ஆட் 84, டூஎஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 56, 4X 73, ஸ்னைப்பர்ஸ்கோப் வந்து நான் வந்து வைக்க தெரியல. ஸோ வந்துட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ ஸ்னைப்பர்ஸ்கோப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற செட்டிங்ஸை அப்படியே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக எய்ம் ப்ரீசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீசிஷன் ஸ்கோப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த ப்ரீசிஷன் ஸ்கோப் நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது ஹெட்ஷாட் வந்து படாது. ஸோ இந்த ட்ரெக்கில் இருக்க மைனஸ் வந்து தான். ஸோ அந்த ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது எய்ம் லாக்கே வந்து ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்கோப் போடாமல் நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்கோப் போடாமல் அடிக்கும் போது எய்ம் லாக்கே கரெக்டாக வந்து ஆகும் சரிங்களா. ஹெட்ஷாட்டே ஈஸியாக வந்து போடும். ஸோ இந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் வந்து டிஃபால்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா ப்ரீசிஷன் ஸ்கோப் வந்து மாற்றி வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே லெஃப்ட் ஃபயர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோ அண்ட் ஸ்கோப் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ்லேயே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஆனில் இருக்கிறது ரொம்ப வந்து நல்லது சரிங்களா. ஸோ அந்த க்ளோவலுக்கு ரொம்ப வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆல்வேஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயிக் வெப்பன் சுவிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த செட்டிங்ஸே ரொம்ப வந்து ஹெட்சாட்டுக்கு யூஸ் ஆகிற செட்டிங்ஸ் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உள்ள கஸ்டமர் சுவிட்சில் அந்த கன் சுவிச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வந்து என்ன ஆகும். இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன் சுவிச் பண்ணி ஹெட்சாட்டு ஈஸியாக வந்து அடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானே இந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் ஹெட்சாட்டு ஈஸியாக வந்து அடிக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த பட்டன் வந்து வைக்கல அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ரீலோடு. இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஆஃப்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பீடில் வந்து போனோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை முடிக்கிறதுக்கு நாளைக்கு ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ஹெட்சாட் யூஸ் ஆகிற செட்டிங்ஸை மட்டும் நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். மற்ற செட்டிங்ஸ்லாம் நான் அப்படியே வந்து வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு ஃபைட்டோஸ்கோப் வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆஃப்லேயே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் ஃபிளாட்டு நீங்கள் வந்து டபுள் ஃபிளாட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஸ்மார்ட் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நியூவாக கொண்டு வந்த ஒரு செட்டிங்ஸ் சரிங்களா. இது வந்து நிறைய பேருக்கு வந்து எதுக்குன்னு வந்து தெரியாது. ஸோ நான் அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோவால் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணாலே போதும் க்ளோவால் வந்து விழுந்துடும் சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ் ரூம் மேட்ச்சுக்கு தரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரூம் மேட்ச் வந்து ஆட போகிறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் வந்து ஆன்ல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹேண்டில்லே வந்து இருந்துட்டு போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேராஷூட்டை நீங்கள் வந்து ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரன் மோடு இது வந்து கிளாசிக்லேயே வந்து இருந்துட்டு போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு எலிமினேஷன் நோட்டிஃபிகேஷன் கிளாசிக்லேயே வந்து இருந்துட்டு போது. டேமேஜ் இண்டிகேட்டர் நியூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சுவிட்ச் கன் ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அது வந்து நான் வந்து கிளாசிக்கில் தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்களே கிளாசிக்லேயே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லுக் ஆன் வந்து வச்சிருப்பேன். ஃப்ரீ லுக் ஆன் பண்ணோம்னா கீழே நிறைய செட்டிங்ஸ் வந்துடும். எல்லாத்தையுமே நான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஹிட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை ஹெட்சாடி யூஸ் ஆகிற செட்டிங்ஸ் வச்சுருங்களா. ஸோ இது நீங்கள் வந்து கிளாசிக்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நியூவில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெட்சாடி யூஸ் ஆகிற செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸை மறக்காம வந்து நியூவில் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற டீமேட் இன்ஃபோ நான் வந்து கிளாசிக்கில் தான் வச்சிருப்பேன். ஸோ நீங்களும் கிளாசிக்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் கைஸ் கண்ட்ரோல்ஸில் ஹெட்சாடி யூஸ் ஆகிற ஒரு பெர்ஃபெக்டான செட்டிங்ஸ் பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்சாடி யூஸ் ஆகிற இன்னொரு செட்டிங்ஸும் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசாக வந்திருப்பீங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ உங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துரு வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள். ஸோ அடுத்து ஹெட்சாட் யூஸ் ஆகிற இன்னொரு செட்டிங்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் தான் சரிங்களா. இந்த செட்டிங்ஸை பெர்ஃபெக்டாக வந்து வைக்கணும். ஸோ அதில் வேறு செட்டிங்ஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதில் செகண்டாக ஒரு செட்டிங்ஸ் வந்துருங்க ஹை ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டிங்ஸை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெட்சாட்டுக்கு தரமாக வந்துருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோன்ட்டு அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் கண்ட்ரோல் செட்டிங்ஸு ப்ளஸ் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஹெட்சாட் யூஸ் ஆகிற எல்லா செட்டிங்ஸுமே கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம் அதையும் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து அந்த வீடியோ வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் பண்ணால் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பை பை, டேக் கேர், பி சேஃப் கைஸ்.